அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை பார்ப்போம் பின்பு பிரம்ம சமாஜத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய விழிப்புணர்வை உருவாக்கியதில் வந்து மேற்கு தீ சிந்த சிந்தனைகள் மற்றும் கிறிஸ்துவ சமயத்தினுடைய செல்வாக்கு வந்து அதிகமாக காணப்பட்டது அதாவது அவங்க எஜுகேஷன் கொடுக்குறாங்க அவங்களுடைய கிறிஸ்டின் மிஷினரிஸ் காரமாக பார்த்திங்கன்னா பத்தாம் நூற்றாண்டில் இந்தியாவில் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து உருவாகுது ஸோ பத்தொம்போதாம் நூற்றாண்டு நோட் பண்ணிக்க வேண்டிய தகவல்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாக்கத்தின் காரணமாக வந்து இந்தியா முழுவதும் இருந்து ஒரு கல்வி கற்றவர்கள் வந்து நிறைய பேர் உருவாகுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தீய கல்வி க கட்டுறதுக்கு அப்புறமா நம்ம இந்தியாவில் இருக்கிற பழம்பெருமைகளை அலசி ஆராயும்போது இந்தியாவில் இருக்கிற என்னென்ன பழக்கங்கள்லாம் இருக்கோ அதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சமுதாய சமயத்துறைகளில் ஏற்பட்ட போட்டிகள் உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதி அடிமை முறை தீண்டாமை குழந்தை திருமணம் போன்ற பழக்கங்களுக்கெல்லாம் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட கடவுள்களை உருவ வழிபாடு வந்து பல கடவுளில் கும்பிட்றோம் நம்ம ஊர்லேயே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு குலதெய்வங்கள் இருக்கின்றன அந்த ஒவ்வொரு குலந்தெய்வக்குமே ஒரு சில சடங்குகள் வந்து ஒவ்வொன்றுமே வேறியாகும் சில மூட நம்பிக்கைகளும் இருந்திருக்கு ஸோ இதனால் அப்போது அந்த டைம்லேயே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அது மேற்கொண்டு இதில் வந்து முக்கியமான பங்காற்றிய இந்த இயக்கங்கள் என்னென்னு பார்த்தோம்னா பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ணா மிஷன் பிரம்மஞான சபை மற்றும் அலிகார் இயக்கங்கள் போன்ற இயக்கங்கள்லாம் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேற்கொண்டு இந்த பார்சிகள் மற்றும் சீக்கியர்களில் சமூகங்களில் வந்து சில ஆளுமைகளில் வந்து பார்த்திங்கன்னா அது முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம பின்பகுதியில் பார்ப்போம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமாஜங்களை இயக்கங்களை தவிர்த்து சில வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில இயக்கங்கள் ராமலிங்க அடிகளால் அயோத்திதாச பண்டிதர் இப்படிலாம் இருப்பாங்க அப்புறம் ஜோதிபாய் புலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவலையும் கேரளாவில் நாராயணகுரு அப்படின்றவரும் இருப்பாங்க ஸோ இவங்கள்லாம் இந்த டைமில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்த முனைவாங்க அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இந்த பத்தொம்போது நூற்றாண்டில் அறிமுகம் இது எப்படி வந்து இந்தியாவில் வந்து இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எப்படி துவங்க ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதாவது ஆங்கிலேய கல்வி ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவை வந்து ஆள்றதற்கு இந்தியாவை வந்து நிர்வாகம் செய்வதற்கு அவங்க அங்கிருந்து இங்கிலாந்துலேருந்து ஆட்களை கொண்டு வராமல் இருந்தே வந்து கல்வியை கொடுத்து அவங்கள் மூலயமா வந்து இந்தியர்களை ஆள்வதற்கு வந்து என்ன பண்ணாங்க சில பேர்களை வந்து கல்லு கல்வியை வந்து கொடுக்குறாங்க அந்த கல்வி கற்றவர்கள் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிந்தனைகள் வருது வேலைநாட்டு சிந்தனைகள் வருது வெஸ்டர்ன் கல்ச்சருடைய அவங்களுடைய சிந்தனைகளை வந்து ஏன் இந்தியா வந்து இப்படி வந்து பல மூட நம்பிக்கைகள் இருக்குது இந்தியா வந்து இவ்வளோ அரசியலில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய கல்வி அது நடுத்தர வர்க்கத்தை வந்து உருவாக்கியது மேற்கேத்திய கருத்துக்கள் சிந்தனைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வியறிவு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதிக எண்ணிக்கையில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதனால் வந்து சீர்திருத்த இயக்கங்கள் வந்து தலைமை வகிக்க தொடங்கியதுன்னு பார்க்குறோம் ஸோ வந்து கல்வி அறிவு வந்துடுது அதனால் அவங்க சிந்திக்க சிந்திக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இயக்கங்கள் வந்து தோன்றுது இந்த இயக்கங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு சில கருத்துக்களை எடுத்துக்கிறாங்க அதாவது பழைய கருத்துக்களை வந்து அதாவது இந்திய சீர்திருத்தவாதிகள் தங்கள் பழைய கருத்துக்களை பழக்க வழக்கங்களையும் விமர்சனப்பூர்வமாகவும் ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க பெரிதும் வந்து தயங்கினா கூட பின்பற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டையும் மேல் நாட்டு பண்பாட்டுத்துக்கு வந்து ஒரு இணக்கத்தை வந்து ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல் பெண் சிசு கொலைகள் அப்புறம் வந்து குழந்தை திருமணம் போன்ற கண்மூடித்தனமான நம்பிக்கைகளும் ம மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளையும் பற்றி இந்த இயக்கங்கள்லாம் வந்து வெளியில் எடுத்து சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இயக்கங்கள் தோன்றுறது கல்வியறிவு பெற்ற ஆங்கிலேய அரசு கல்வியறிவு கொடுக்கறது கல்வியறிவு பெற்றதற்கு பின்னால் அவங்க வந்து சிந்திக்கிறாங்க இந்தியாவில் ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சிந்திக்கின்ற பொழுது இந்தியாவில் வந்து வேறு என்னென்ன எல்லாம் இருக்குதுன்னா பெண் சிசு குழந்தை திருமணம் இப்போ கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகளும் சமூக நிறைய கொட்டி கிடக்குதுன்னு பார்க்குறாங்க ஸோ இந்த பத்தொன்போதாம் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் வந்து தொடங்குது பத்தொன்போதாம் நூற்றாண்டில் இந்த சீர்திருத்த இயக்கங்களை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது மத அதாவது பொதுவான ஒரு வகையான சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்கிறோம் இது வந்து சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதம் சார்ந்து மதம் சார்ந்து அவங்க மதத்தை வந்து மீட்டெழுப்பதற்காக சமய புத்துழி புத்துழச்சி மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பிற்பகுதியில் நம்ம பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்ம சமாஜம் பிரார்த்தனா சமாஜம் அழிகர் இயக்கங்கள் போன்ற வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்தத்தை கூண்டுவதற்கு பார்க்குறாங்க ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ணா மி மிஷன் தியோபந்த் இயக்கங்கள்லாம் மதத்தை சார்ந்து சீர்திருத்த இயக்கங்களை வந்து கொண்டு வராங்க அதாவது இவங்க வந்து பொதுவான கொள்கையில் வைப்பாங்க மதம் இல்லாமல் மதத்தை சாராமல் பொதுவான கொள்கைகளை வைக்கிறாங்க அதாவது சீர்திருத்த இயக்கங்கள் சமய புத்துயிற்சியும் இயக்கங்கள்லாம் அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை அந்த சமயங்கள் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அந்த சமயத்தை வந்து சீர்திருத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு இயக்கங்கள் தான் இந்த பத்தொன்போதாவது நூற்றாண்டில் வந்து தொடங்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த இவற்றை தவிர ஒழுங்குமுறைப்பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டன இந்த ரெண்டு இயக்கங்களில் தான் இருந்ததா அப்படின்லாம் கிடையாது சமூக கட்டமைப்பு வந்து சரியில்லை அப்படின்னு வந்து சொல்கிறப்பட்ட இயக்கங்களும் தோண்டியது அது எதுன்னு பார்த்திங்கன்னா புனேவில் வந்து ஜோதிபாய் புலி மகாராஷ்டிரா கேரளாவில் வந்து நாராயணகுரு அய்யங்காளி தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகள் வைகுண்டசாமிகள் அயோத்திதாச பண்டிதர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருப்பாங்க ஸோ இது அறிமுகம் என்ன அப்படின்னு பார்த்தோம் இது வரைக்கும் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது ஆங்கிலேயருடைய கல்வி கற்றதன் காரணமாக சிந்தனைகள் ஏற்படுகிறது சிந்தனைகள் ஏற்படும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகளை வந்து யோசிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்திய பண்பாட்டில் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது மேலை நாட்டு பண்பாட்டுகளுடன் வந்து இணக்கத்தை ஏற்படுத்தி இந்தியாவில் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு மெயினாக யோசிக்கும்போது அவங்க வந்து பென்சிசு கொலை குழந்தை திருமணம் பெண்களை அடிமைப்படுத்துறது அப்புறம் ஜாதி வாரியாக இருக்கிறது போன்ற பல பிரச்சனைகள் வந்து இருப்பாங்க இருக்கும் ஸோ அவற்றை வந்து இந்த இயக்கங்களை வந்து இந்தியாவில் வந்து இருந்து கலையணும் இந்தியாவை வந்து நல்ல வழி கொண்டு போகணும் மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயக்கங்கள்லாம் ஒரு சீர்திருத்த இயக்கமாக மாறுவாங்க இந்த சீர்திருத்த இயக்கங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து பிரம்ம சமாஜ்ஜியம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வங்காளத்தில் தொடக்ககால சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சமாஜம் இது இந்தியாவினுடைய கேக்கு பகுதியில் வந்து இருக்கு இந்தியாவினுடைய கேக்கு பகுதி வங்காளம் ஸோ வந்து கிழக்கு பகுதி வங்காளம்னு பார்க்குறோம் இந்த பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தவர் வந்து ராஜா ராம் மோகன் ராய் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் எப்போவுமே எல்லா கொஷின் பேப்பர்லையுமே டிஎன்பிசியில் இடம்பெறுகின்ற ஒரு கொஷின் அதை பொறுத்துக்களை நிறைய கேட்பாங்க பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்களை நிறைய வாட்டி கேட்டிருக்கிறாங்க இல்லை டைரெக்டாகவும் கேட்பாங்க பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இவர் பிறந்த வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு வந்து இறந்துடுவார் இவரோட இவர் வந்து பார்த்திங்கன்னா மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்ககால சீர்திருத்தவாதிகளினுடைய ஒருவர் அதாவது தொடக்ககால சீர்திருத்தவாதி தான் இவர் தாங்க முன்னோடி சீர்திருத்தங்களினுடைய முன்னோடி அப்படின்னு சீர்திரு சீர்திருத்தங்களினுடைய முன்னோடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்தவர் வந்து இவர் தான் ராஜாராம் மோகன் தான் முதன் முதலில் இந்த கேள்வி வந்து இவர் ரிப்பீட்டாக கேட்குற கொஷின் வந்து வந்து சீர்திருத்த இந்திய சீர்திருத்தவாதியினுடைய முன்னோடி அப்படின்னு யாருன்னு கேட்டால் ராம் மோகன் ராய் தான் சரியான ஆன்சர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிஞர் அறிஞர்னா பல விஷயங்களை வந்து கற்று தெரிஞ்சிருக்கிறாரு இதில் முக்கியமாக பார்த்தா தனது தாய்மொழி தாய்மொழியான வங்காளம் வங்காள மொழியில் வந்து இவர் ரொம்ப வந்து புலமை பெற்று பெற்றிருந்தார் இந்த புலமை அதில் மட்டும்தான் பெற்றிருந்தாருன்னா அது மட்டும் கிடையாது இவருடைய தாய்மொழி வந்து பார்த்திங்கன்னா தான் இவருடைய தாய்மொழி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நோட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து சமஸ்கிருதம் அரேபி அப்புறம் வந்து பாரசீகம் ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் வந்து புலமை பெற்றிருந்தார் இவர் வந்து பண் வந்து சிம்பிளாக என்ன சொல்லலாம் லிங்குவிஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் அந்த பன்மொழி புலவர் இல்லை பன்மொழியாளர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வங்காள மொழி இவருடைய தாய்மொழி இவர் வந்து புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் அராபி பாரசீகம் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வந்து இவர் புலமை பெற்றிருக்கிறார்னு பார்க்குறோம் ராஜாராம் மோகன் ராய் வந்து பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது வந்து இந்தியில் இருக்கக்கூடிய சமய சமய மதங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் போய் சமையல் சாமி கும்பிடும் அப்படின்னா பல பொருள் ரிச்சுவல்ஸ் யாகம் செய்கிறதுக்காக இருக்கட்டும் ஏதாவது சாங்க சடங்கு செஞ்சோம்னாவே நிறைய பொருட்கள் வந்து செலவாகுது ஸோ அதனால வந்து அந்த அதை வந்து எதிர்க்கிறாரு மேற்கொண்டு அந்த மரபு முறைகளை வந்து அவர் எதிர்க்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் இருந்தபோதிலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த கால தொடர்பை வந்து வச்சிருக்கணும் நம்ம இந்தியனுடைய பாரம்பரியங்களை வந்து வச்சிருக்கணும் அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றத வந்து விரும்புகிறாரு அதை தான் சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒருமுக கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு ஸோ இவருடைய சமய தத்துவ சமூக பார்வை அப்படின்னு கேட்கலாம் இவருடைய அவருடைய சமய பார்வை எப்படி இருக்கு சமய சமூக தத்துவ சமய பா சமூக பார்வை வந்து ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழி பாடு எதிர்ப்ப்ப்ப்ப்ப்ப்பு உருவழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது மோனோதீஸ்ட் அப்படின்வாங்க பாலி தீஸ்ட் இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க கொஷின்ஸில் டிஎன்பிசியில் ஸோ மோனோதீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது எடுத்துக்கலாம் இந்த ஒரு வழி கடவுள் கோட்பாடு வந்து இது எங்கே அடிப்படையில் அவர் சொல்கிறார் அப்படின்னா இடங்கள் தான் கொடுத்த விளக்கங்கள் அடிப்படையில் இந்துக்களினுடைய மறைநூல்கள் வேதங்கள் அந்த ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறினார் இந்த உபநிடங்களும் மறை நூல்களும் வந்து ஒரு வழி கோ கடவுள் கோட்பாட்டை வந்து உபதேசிப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ அடுத்து வந்து என்னென்னா இவர் வந்து மேலே என்ன பார்த்தோம் இவர் மொழியை பற்றி பார்த்தோம் இவர் பொதுவான சமய கோட்பாடுகள் என்னன்னு பார்த்தோம் சம வந்து கடவுளை எப்படி கும்பணும் ஒரு வழி ஒரு வழி ஒரு கோட்பாடு ஒரு கடவுள் கோட்பாடு ஒரு இதாவது உருவ வழி எதிர்ப்பு உருவ வழிபாடே வந்து கிடையாது அப்படின்றாரு அடுத்து இவருடைய சீரு இவர் என்னென்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய உடன்கட்டை ஏறுதல் இவர் வந்து அதாவது ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னாவே நமக்கு முதன் முதல்ல ஞாபகம் வர வேண்டியது என்னென்னா சதி உடன்கட்டை ஏறுதல் ரொம்ப 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 ரிப்பீட்டான கொஷின் வந்து இந்த உடன்கட்டையை வந்து இந்தியாவில் ஒழிப்பதற்கு இவர் மிகப்பெரிய அளவில் பாடுபட்டிருப்பார் இவர் வந்து முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா உடன்கட்டை எறிதல்னு சொல்லலாம் முதல்ல முன்னோடி இவர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதாவது பிரம்ம சமதத்தை ஏற்படுத்திய ஒரு கொஷின் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த முதல் முதல் முன்னோடி சமைசீர்திருத்தங்கள் முன்னோடின்னு கேட்டாலும் இவர் தான் அடுத்து உடன்கட்டை ஏறுதலில் வந்து முக்கிய ப உடன்கட்டை ஏறுதலுடைய சட்டத்தை வந்து நிறைவேற்றுவதில் வந்து முக்கிய பங்காற்றுகிறார் யார் அப்படின்னு கேட்டாலும் நம்ம இவர் ராம் மோகன் ராய் தான் அடுத்து குழந்தை திருமணம் மற்றும் பலதார திருமணங்களை வந்து சமூகத்தில் நிறைய மரபுகியாக போட்டிக்கிட்டு வராங்க அதை வந்து எல்லாமே வந்து எதிர்க்கிறார் இதை எதிர்த்து என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிலேய அரசத்திற்கு வந்து விண்ணப்பம் வைக்கிறார் என்ன விண்ணப்பம் வைக்கிறார்னா இந்த மாதிரி வந்து இந்த சீர்திருத்தங்களை திருப்பதற்கு வந்து சட்டங்களை ஏற்றுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்காரு அதில் விதவை விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்ற கொள்கையை முன்வைக்கிறார் மேலே என்ன பார்த்தோம் உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் பலதார மனம் மற்றும் விதவை பெண்களுடைய மறுமணம் வந்து அவங்க செய்யணும்னா உரிமை இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு பலதார மனங்களை எடுத்தார் எதிர்த்தார் அதாவது முற்றுப்புள்ளி வைக்குமாறு வேண்டுமென்றார் அவருடைய கருத்துக்களை வந்து என்ன பண்றாங்க ஏற்கனவே மரபு பின்பற்றி வந்திருக்கின்ற இந்துக்கள்லாம் வந்து எதிர்க்கிறார்கள் ஆனா இவர் என்ன பண்றாரா மக்களை வந்து பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி அவர் என்ன பண்ணுறாரு வேண்டுகோள் விடுக்கிறார் அதாவது ஏற்கனவே இருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா மக்கள் பொதுமக்களை என்ன பண்றாருன்னா பண்போடு அறிவோடு இருங்க அப்படின்னு வந்து ஒரு அறிவுரை கூறுறாரு ஸோ இதனால என்ன பண்றாருன்னா கல்கத்தாவினுடைய ஒரு சுடுகாட்டுக்கு போறாரு இடுகாட்டிற்கு சென்று விதவைகளினுடைய உறவினர்களிடம் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை கைவிடும்படி கூறினார் அதாவது கணவன் இறந்த உடனேயே அதே வந்து தீயில வந்து எரிக்கும்போது பெண்கள் வந்து இறந்து விடுவது தான் உடன்கட்டை ச என்று சொல்கிறோம் அந்த அந்த மாதிரி அந்த சுடுகாட்டுக்கே போகிறாரு இந்தமாரி உண உறவினர்களிடம் பேசி வந்து இந்த பழக்கத்தை கைவிடும்படி வேண்டு கேட்டுக்கொண்டார் அப்படி எந்த இடத்துல போயிட்டு இவர் வந்து விதவைகள் உறவினர்களிடம் பேசினார் என்பது கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியும் வந்து கேட்கலாம் ஸோ வந்து கல்கத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இதுதான் மேக முக்கியம் ஏற்கனவே நான் மேலே சொன்ன மாதிரி உடன்கட்டை அதாவது ஏறுதல் இது தொடர்பாக ஒரு சதி சட்டம் சதி ஒழிப்பு உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்கும் சட்டம் ஏற்றியதில் வந்து ராஜா ராமோகன் ராய் முக்கிய பங்கு வகிக்கிறார் ஸோ வந்து யார் ஒழித்தார் அதை ஒழித்தவர் யாருன்னு கேட்டால் வில்லியம் பெண்டிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெங்காலில் வந்து கவர்னராக இருப்பார் ஆளுநராக இருப்பார் வங்காதேசத்தில் ஸோ அதனுடைய பெங்காலினுடைய கவர்னர் அவர் ஸோ அதை ஒழித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் வில்லியம் பெண்டிங் பிரபு அதை ஒழிக்கிறதுல வந்து முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம ராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும் மேற் மேற்படி இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்கு உடன்கட்டை ஏறுதல் அப்புறம் வந்து விதவைகளுக்கு மறுமணம் பரதார மனமனங்களை தோடு பலதார மனத்தையும் சேர்த்து அடுத்து வந்து பெண் அடிமைத்தனத்தை பெண்கள் வந்து அடிமையாக இருக்கக்கூடாது ஆண்களை 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 பெண்களை கீழானவர்களாக நடத்தும் ஆண்கள் வந்து பெண்களை வந்து கீழானவர்களாக நடத்தும் நடைமுறை வந்து அவர் வந்து எதிர்க்கிறாரு பெண்களுக்கு வந்து கல்வி ஸோ பெண் அடிமை பெண் கல்வி எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து மேற்கொண்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவில் வந்து கல்வி முறையில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க ஆங்கிலேய கல்வி முறைகளை கொண்டு வருவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலை நாட்டு அறிவியலும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலையும் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்வதை ஆதரித்தார் ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து ஆங்கிலேய கல்வி அடுத்து ரெண்டு மேலை நாட்டு அறிவியல்னு பார்க்குறோம் ரெண்டுத்தையுமே வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து உபநிடங்கள் எல்லாமே வந்து ஒரு தெய்வீகமான வந்து தன்மையை கொண்டிருக்கு அதில் பேசும் நம்ம வந்து தெய்வீகத்தன்மை எந்த விதமான பிரச்சனைகள் வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு தெய்வீகத்தன்மையை பற்றி குறிக்கிது பிரம்மம் என்ற தெய்வீகமான பிரம்மம் குறித்த செய்திகளை பேசுது ஆனால் நம்ம டெய்லியும் பின்பற்ற அந்த நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தினுடைய உபநீரத்தின் உபநிடங்களினுடைய போதனைகளிலிருந்து முரண்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் அதாவது உபநிடங்கள் இருக்குது உபனிடங்களினுடைய அன்றாடம் ஏற்கனவே இருக்கிறதுல சொல்லப்பட்டதிலேயும் நடைமுறையிலேயும் வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டாம் ஆண்டு பிரம்ம சான பிரம்ம சமாஜை தோற்றுவித்தார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தார்னு கேட்கலாம் எந்த வருடம் தோற்றுவித்தார் அப்படின்னு கேட்கலாம் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கல்கத்தாவில் கோயில் ஆகஸ்ட் இருபதாம் நாள் வந்து ஒரு கோயிலை நிறுவினார் பிரம்மஞான சபத்தை நிறுவி ஆகஸ்ட்டு இருபதாம் நாள் கோயிலை நிறுவினாள் கல்கத்தாவில் வந்து ஒரு கோயிலை நிறுவிய நாள்னு கேட்டால் ஆகஸ்ட் இருபதாம் தேதி பிரம்ம சபஜம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு அவ்வளோதான் இதில் வந்து இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆத்மீய ஆத்மீய சமாஜ்னு அப்படி ஆத்மீய சமாஜ் ஆத்மீய சமாஜின்னு ஒரு சமாஜ் இவர் உருவாக்கியிருப்பார் ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமானது ஸோ இது இந்த கோயில் இங்கே நிறுவுகிறாரு இல்லைங்களா கல்கத்தாவில் ஸோ ஏற்கனவே ஒரு கல்கத்தாவை பார்த்தோம் உடன்கட்டை தடுத்த இடம் கல்கத்தான்னு பார்த்தோம் இந்த இடம் வந்து கோயில் நிறுவிய இடம் வந்து கல்கத்தா அப்படின்னு பார்க்குறோம் இந்த கோயில்களில் வந்து சிலைகளே இல்லை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இங்கே உருவ வழிபாடுகளை எதிர்க்கிறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சிலைகளை வந்து வைக்க மாட்டார் இங்கே வந்து உருவ வழிபாடு எதிர்ப்பு இருக்குதுங்களா இது வந்து சில சிலைகளை வந்து வைக்கலை ஸோ எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது மறைமுகமாகவும் யாரையும் வந்து திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பராதாயங்களை எதிர்த்தார் ஏற்கனவே இது சொல்கிறது தான் இந்த லைனில் எங்கே இருக்கும் பாருங்கள் சமய சடங்கு கேடு விளக்கிங்க சமூக மரபுகளையும் வந்து எதிர்க்கிறார் பொருளற்ற சமய சடங்குகளையும் அதே தான் இங்கே ரிப்பீட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருந்த போதிலும் தொடக்க முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள் அறிவு பெற்ற வங்காளிகள் ஸோ வந்து வங்காளிகள்ன்னா பெங்காலில் பெங்காலில் மட்டும் அவங்க கிட்ட இருந்தது படித்தவர்கள் மற்றும் மேல் தட்ட அறிஞர்கள் மட்டுமே தான் இந்த பிரம்மண ஞான சபை வந்து பரவி காணப்பட்டு முதன் முதலில் இதில் வந்து ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆவாங்க என்னன்னா கீழ்த்தட்டு மக்களுக்கு கீழ்த்தட்டு மக்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு செலுத்து இந்த சமாஜம் வந்து ஒரு ஃபெயிலியர் அடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆ இருந்த போதில வந்து நவீன வங்காள பண்பாடு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான தாக்கம் வந்து இது மிக அதிகமாக இருந்தது அது போற்றுதலுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்ம சமாஜத்தை பற்றி பார்த்தோம் ராமஜாராம் மோகன் ராய் பற்றி இது வரைக்கும் பார்த்தோம் அதாவது ராஜாராம் மோகன் ராயை பத்தி மெயினாக நம்ம என்ன பார்த்தோம் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னாவே பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் சீர்திருத்த பணிகளை தொடக்க காலத்தில் செய்த முன்னோடி இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வங்காள மொழி அடுத்து வந்து மூணாவது பாயிண்டாக வங்காள மொழியில் வந்து இவர் வந்து புலமை பெற்றிருக்கிறாரு அதோடு சேர்ந்து சமஸ்கிருதம் அரேபி பாரசீகம் ஆங்கிலம் இதில் வந்து மாற்றி கேட்கலாம் சமஸ்கிருதம் இல்லை வேற ஏதாவது மொழி கூட வந்து கொடுத்துட்டு இதில் மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாளும் ப்ளஸ் அவருடைய தாய்மொழியும் ஞாபகம் செட்டால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ராஜாராம் மோகன் ராய் வந்து சமய சடங்குகளையும் கேடுகளை எதிர்க்கிறாருன்னு பார்க்குறோம் இதில் மெயினாக மொழி கடுத்து இங்கே ஒரு 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 கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்த்தார் ஓகேங்களா மெயினாக அடுத்து வந்து உடன்கட்டை ஏறுதலை பற்றி மெயினாக பார்க்குறோம் உடன்கட்டை ஏறுதல் இது வந்து பார்த்திங்கன்னா சதி ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் அதை வந்து கொண்டு வந்தவர் வந்து வில்லியம் பெண்டிங்கு இது வந்து ராஜாராம் மோகன்ரா அதில் மிகப்பெரிய பங்காற்றுக்கிறார் அப்புறம் வந்து பெண் அடிமைத்தனம் பெண் கல்விக்காக பாடுப குரல் கொடுக்குறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்வி மேல்நாட்டு அறிவியலை வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அடுத்து உபநிடங்களில் வந்து சொல்கிறதும் நடைமுறையில் இருக்கிறதும் வித்தியாசமாக இருக்குது முரண்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜத்தை கல்கத்தாவில் தோற்றுவிக்கிறாரு ப்ளஸ் ஒரு கோயிலையும் வந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டாம் ஆண்டு அங்கே வந்து நிறுவுகிறார் அப்படின்னு பார்க்குறோம் இதில் வந்து சிலைகள் கிடையாது உருவம் தான் இருக்கணும் அப்படின்னு பண்ணுறாரு ஸோ இது எல்லாமே ஒரு சமூக நல்லிணக்கத்திற்காக அவர் பண்ணுறாரு அப்படின்ற மீனிங்கில் இது பார்க்கலாம் சமூக நல்லிணக்கணும் அப்படின்னா ஒரு மதத்தை ஏளனமாகவோ அவமானம் அவமானமாக பேசக்கூடாது மறைமுகமாகவும் வந்து குறிப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடுத்து வந்து மேல்தட்ட மக்கள் அப்புறம் கல்வறிவு பெற்றவர்கள் தான் இந்த சமாஜம் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ வந்து கீழ்த்தட்டு மக்களை தொடக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஈர்ப்பதில் வந்து தோல்வி அடைஞ்சிட்றாங்க அப்படின்னு பார்க்குறான் இருந்தாலும் வந்து வங்காளத்தில் இது வந்து ஒரு சமூக சீர்திருத்தை ஏற்படுத்துவதில் பண்பாட்டில் ஒரு முக்கிய பங்காற்றியதுன்னு பங்காற்றியது ஆத்மீய அதாவது இந்த பிரம்ம சமாஜம் தொட முதல் முதல்ல வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் ஆத்மீய சமாஜன்ற சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் ஏற்படுத்தியிருப்பார் ராஜாராய மோகன் ராயினாவே நமக்கு பிரம்ம சமாஜம் அவர் வந்து முன்னோடி அவருடைய சமஸ்கிருத மொழி மொழி புலமை ஒரு கடவுள் ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு உடன்கட்டை ஏறுதலுடைய சதி எதிர்ப்பு சட்டம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான தகவல்கள் இது எப்பவுமே டிஎன்பிசியில் ரிப்பீட்டாக வர கொஷின் ஸோ பிரம்ம சமாஜத்தை பற்றி மேக்ஸிமம் கொஷின் இல்லாத எக்ஸாமே இருக்காது ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாட்டு தான் இந்த பகுதி ஸோ அடுத்து நம்ம பிரம்ம பிரம்ம சமாஜத்தில் ராஜாராம் மோகன் ராய் அடுத்தது யார் வர்றான்னு பார்க்குறான் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அதாவது ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் இறந்துடுறாருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் இவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் இருந்ததுக்கு அப்புறமா தேவேந்திரநாத் தாகூர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர்னுடைய தந்தை இவருடைய பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஸோ இவர் வந்து ராஜாராம் விட்டு சென்ற பணிகளை வந்து இவர் வந்து முன்வழித்து முன்னெடுத்து அவருடைய கொள்கைகளை வந்து முன்வைத்து அவர் வந்து இந்த சமாஜத்தை மேற்கொண்டு அவர் தொடர்ந்து நடத்தி வருகிறார் ஸோ அதனுடைய முக்கியமான நான்கு கொள்கைகளாக அவர் என்ன பார்க்குறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேவேந்திரநாத் தாகூர் ராஜாராம் மோகன் ராய் விட்டு சென்ற கொள்கைகளை வந்து தொடர்ந்து செயல்படுத்துகிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் எதுவுமே இல்லை எல்லாம் வல்ல ஒரே கடவுள் மட்டுமே உள்ளார் இவ்வுலகத்தை படைத்தார் தொடக்க காலத்தில் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு கடவுள் தான் ஏற்கனவே பார்த்தோம் ராம் மோகன் ராயும் ஒரே கடவுள் அப்படின்னு தான் சொல்றார் அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார் அவரே நிலையானவர் எங்கும் நிறைந்திருப்பவர் எல்லாம் இடத்துலையுமே வந்து கடவுள் நிறைஞ்சிருக்கிறார் அப்படின்னு வந்து உண்மை ஞானம் நற்பண்பு சக்தி அவர் வந்து எங்கும் நிறைந்திருப்பவர் நிலையானவர் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரநாத் தாகூர் வந்து சொல்கிறாரு அடுத்து வந்து அந்த கொள்கைகளை வந்து பா முன்வைக்கிறார் நம்முடைய வீடு பேர் அதாவது இர இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புபவரையும் அவரை வணங்குபவரையும் சார்ந்தது கர்மா சைக்கிள் இதுதான் கர்மா அப்படின்னு அது கர்மா இன்டைரக்டா கேட்டாங்கன்னா கர்மாவையும் வந்து இவர் வந்து சொல்கிறாரா இப்பிரவி முப்புறவின்னாவே அது கர்மம் தான் கர்மாதான் அப்படி பார்ப்போம் அதாவது புத்தர் பழைய வரலாற்றை பார்க்கும்போது பண்டைய இந்தியாவில் வந்து புத்தர் சொல்லியிருப்பார் இந்த விஷயத்துங்கள்லாம் ஸோ அது வந்து நம்முடைய வீடு பேர் இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலையும் அவரை நம்புபவரையும் அவரை வணங்குவரையும் சார்ந்தது யார் இந்த ஒரே வல்ல கடவுள் அடுத்து கடவுள்னால் கடவுளுடைய குணம் கடவுளை வந்து நம்பணும் அப்படின்றாரு இங்கே வந்து ஒரே கடவுள்ன்றாரு கடவுளுடைய குணங்கள் என்ன எல்லாம் வல்ல இறைவன் நற்பண்பு நிலையானவர் அடுத்து வந்து அவரை நம்புவவர்களுக்கு வந்து இந்த கர்மா வந்து வரும் வராது அப்படின்னு சொல்கிறாரு அவரை நம்புவது நேசிப்பதும் அவரவர் விருப்பத்தை செயல்படுத்தியதும் அடங்குவது அவரை நம்புவது என்பது நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது அதை வந்து செயல்படுத்துவதில்னால் நல்ல மக்களுக்கு வந்து நல்ல பண்புகளை பரப்புறது இல்லை நல்லிணக்கணமாக இருக்கிறது அப்படின்ற மீனிங்கில் நம்ம இந்த எடுத்துக்கலாம் ஸோ நான்கு பண்புகளில் வந்து இறைவன் ஒருவன் இறைவனுடைய பண்புகள் இறைவனை நம்புறதுனா கர்மா கர்மாவை பின்பற்றுறதுன்னா அவங்களுடைய நெசிப்பதில நம்புவதிலும் இருக்குன்ற இந்த நான்கு கொள்கைகளை வந்து முன்வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போது தான் இந்த ராஜா மகரிஷி தேவேந்திரநாத் தகர பற்றி இந்த வந்து அடுத்து வந்து அதாவது ராஜாராம் மோகன் ராய் இருந்தவுடனேயே வந்து அது பணிகளை எடுத்து சென்றவர்னு யாருன்னு கேட்டால் தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம் இந்த நான்கு கொள்கையில் வச்சு எதனால் விட்டுட்டு கேட்கலாம் இது கொள்கையிலே தான் அதை வேறு மாதிரி இருந்தால் மாற்றியும் கேட்கலாம் அடுத்து கேஸ்வ சந்திர சென்னும் இந்தியாவின் பிரம்ம சமாஜமும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது தேவேந்திர தேவேந்திரநாத் தாகூர் மேலே பார்த்தோம் இல்லைங்களா தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஒரு மிதவாத சீதிருத்தி அதாவது மாடரேட் அப்படின்னு சொல்லலாம் மாடரேட்டு ஒரு மிதவாத மாட்ரேட்டாக இருப்பாங்க எந்த பிரச்சனையும் ரொம்ப அக்ரஸிவாக இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போய் இல்லாமல் எதுவுமே செய்யாம ஒரு மிதமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் சமாஜியத்தை அவருடைய அவருடன் பணியாற்றிய இளைஞர்கள் விரைவான மாற்றங்களை வந்து முற்பட்ட விரைவான மாற்றங்களை ஏற்படுத்த விரும்பினார்கள் அதாவது வந்து அக்ரெசிவாக இருக்காங்கன்னு அர்த்தம் இதுவர் வந்து ரொம்ப சுலவாக இருக்கார் சமூகத்தில் மாற்றம் ஏற்படுத்திருக்கும் இன்னும் வேகமாக சமூகத்தில் வந்து நம்ம வந்து மாற்றத்தை விளைவிக்க வேண்டும் என்று சில நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க அவர்களில் முக்கியமானவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேசவ சந்திராசேன் ஸோ கேசவ சந்திராசேன் வந்து எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த ஆயிரத்தி அட் எட்நூற்றி ஐம்பத்தி மிகப்பெரிய ஒரு முக்கியமான வருடம் அது என்னங்க சிப்பாய் கழகம் இந்திய வரலாற்று சுதந்திர போர்ட்ட வரலாறுல ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு வந்து ஒரு முக்கியமானது சிப்பாய் கழகம் ஸோ அந்த வருடத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க அந்த வருஷத்துல தான் வந்து கேசவ சந்திராசன் வந்து பிரம்மஞான சபையத்தில் வந்து இணைஞ்சாருன்னு பார்க்குறான் ஆனால் இந்த கேசவ சந்திராசன் என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவ மதத்தால் பெருமளவில் ஈர்க்கப்பட்டார் கிறிஸ்துவ சமயத்தை சா சாரத்தை நம்பினார் ஸோ வந்து கிறிஸ்துவன் மிஷினரிஸில் வந்து அந்த தாக்கத்தம் இருந்ததால் அந்த கிறிஸ்துவ சமயத்தை வந்து இவரை நம்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் பிரம்ம ஜம்மா சமாஜத்தின் உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டதால் சந்திராசன் பிரம்ம சமாஜத்தில் விலகி புதிய சமாஜத்தை உருவாக்கினார் ஸோ வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறில் பிளவு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறில் எதில் பிளவு பிரம்மஜமான சமாஜத்தில் ப்ர பிளவு ஏற்படுது ஸோ வந்து இதன் பின்னர் தேவேந்திரநாத் தாகூர்னுடைய அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜ் அதாவது தேவேந்திரநாத் மேலே பார்த்தோம் இல்லைங்களா இதுதான் இவரு இதில் வந்து தான் ஆதி பிரம்ம சமாஜம் தேவ மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ வந்து அதை வந்து ஆதி பிரம்ம சமாஜ்னு சொல்கிறோம் ஸோ இப்போ வந்து இந்த இவர் வந்து குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்த போதிலும் அதற்கு மாறாக கேஸ்வா சந்திரசன் தனது பதினான்கு வயது மகளை இந்திய இளவரசர் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தபோது போது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்தியாவில் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண சமாஜ் என்ற அமைப்பை உருவாக்கினார்கள் ஸோ வந்து பிரம்ம ச ஆதி பிரம்மசமாஜி ஏற்கனவே பார்த்தோம் பிரம்ம சமாஜம் ஆதி பிரம்ம சமாஜம் ஸோ வந்து இப்போ வந்து சாதாரண பிரம்ம சமாஜியம் சாதாரண பிரம்ம சமாஜியம்னு பார்க்குறோம் அதாவது ஆர்ட்னரி பிரம்ம சமாஜம் அப்படின்னு பார்க்குறோம் இவ்வமைப்பு கிறிஸ்துவ எதிர்ப்பு மனப்பாங்கினை வளர்த்தது ஏன்னா இந்த இவர் கேசவ சந்திராசன் இருந்தது அதுன்னு பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்துவ சாயமாக போயிடுச்சு ஆனால் இதுலேருந்து பிரிஞ்சு ஆர்டினரி பிரம்மசமாஜன்னு வராங்க இல்லைங்களா அவங்க வந்து கிறிஸ்துவத்தினுடைய எதிர்ப்பை வந்து காட்டுறாங்க கிறிஸ்துவ மதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அதை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அடுத்து ஈஸ்வர் சந்திரா வித்தியாசாகர் ஈஸ்வர் சந்திர வித்தியாசாகர் வங்காளத்தை சேர்ந்த முக்கியமானவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திரா வித்யாசாகர் அப்படின்னு பார்க்குறோம் இவர் ராஜா ராமன் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூக அதாவது சமூகத்தை மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகள் துணை நாடிய போது வித்யாசாகர் என்ன பண்ணுறாருனா இந்து மறை நூல்களை முற்போக்காக வாதிட்டவர் இது ரொம்ப முக்கியமானது தான் மேலே வந்து மேலை நாட்டுனுடைய சிந்தனைகளை வந்து ஆதிக்கம் வச்சு அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சிந்தனை சீர்திருத்தங்களை மேற்கொள்கிறாங்க மேலே யாரார் பார்த்தோம் ராஜாராம் மோகன் ராய் பார்த்தோம் தேவேந்திர தாகூர் பார்த்தோம் கேஸ்வா சந்திரவேசன் எல்லாம் பார்க்குறோம் அவங்கள வந்து மேலை நாட்டு அறிவுகளை வந்து ஒரு சீர்திருத்தங்களை வச்சு அவங்க சீர்திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்து மறை நூல்களை வந்து முற்போக்கான உடையது முற்போக்கு சிந்தனைகளை உடையது என்பதை இவர் வந்து வாதிக்கிற வாதிட்டார் விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது மறை நூல்களும் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மறை நூல்கள் வந்து என்ன பண்ணுறது விதவைகள் எரிப்பதும் எரிப்பதும் மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மறைநூல்களில் இந்து மறை நூல்களில் வந்து இந்த விதவைகளுடைய எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அவர் தனது கருத்து கருத்திற்கு ஆதாரமாக சிறு நூல்களை வெளியிட்டார் ஸோ இதை வந்து குஷின் இந்த மாதிரியும் கேட்கலாம் விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணம் செய்வது தொடர்பாக ஆதாரமான நூல்கள் அதாவது இந்து மதத்தை சார்ந்து ஆதாரமான நூல்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இன்னொன்று கேட்கலாம் இந்து மறை நூல்களை முற்போக்க கொண்டு வாதிட்டவர்னு கேட்டாலும் இவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது நவீன வங்காள உரைினுடைய முன்னோடின்னு கேட்டாலும் ஈஸ்வர சந்திர வித்தியாசர்கள் ஏன்னா நூல் வெளியிடுறாரு அது கட்டுரையாக போயிடுது ஸோ இவர் வந்து உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய அவர் பெண்களுக்கான பள்ளிகள் ஸோ பெண்களுடைய கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு ஸோ அதனால பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவிய நிறுவ உதவி செய்தார் நிறுவ 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 நிறுவப்பட உதவி செய்தார் நிறைய பெண்கள் கல்வி நிறுவனங்களை வந்து நிறுவனத்துக்கு வந்து இவர் உதவி செய்தார் இந் இந்த இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளாக சிறுமிகள் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்தார்னு பார்க்குறோம் அதாவது சிறு குழந்தையிலேயே வந்து கல்யாணம் பண்ணிவிட்டால் அவங்க வந்து கணவர்கள் வந்து இறந்துருவாங்க அதனால் இளம் வயதிலேயும் விதவைகளாக மாறிடுறாங்க அது ரொம்ப வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பாதிக்குது சிறுமைகள் விதவைகளாக மாறிவிடார்கள் என்பது அது முழு தன்னுடைய சிறுமைகளுக்காக தன் வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறாரு விதவைகளுக்காக சிறுமி விதை சிறு அதாவது சிறு வயது விதவைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதற்காக வந்து போராட்டம் பண்ணுறாரு ஸோ பண்டித வித்யாசாகர் அது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமை இயக்கத்தின் விளைவாக அதாவது அவர் வந்து தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் மறுமண சீர்திருத்த சட்டம் விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது ஏற்கனவே உடன்கட்ட ஏறுதல் சட்டம் சதி சதி எதிர்ப்பு சட்டம் வந்து நம்ம பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி இருபத்தி ஒம்போது உடன்கட்டை ஏறுதல் சட்டம் ராஜாராம் மோகன் ராய் கொண்டு வர்றாரு அதுக்கப்புறமா வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்களில் மற்றொரு முக்கியமான சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாறு மறுமண சீர்திருத்த சட்டம் விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது என்பதை நாம் வந்து பார்க்குறோம் இச்சட்டம் குழந்தைகளினுடைய விதவைகளினுடைய நிலைமையை மேம்படுத்துவதும் அதாவது குழந்தை விதவைகளினுடைய எங்கர் எங்கர் இளம் வந்து விதவியாக ஆக்கப்படுவது வந்து அவங்க வந்து நிலைமையை மாற்றுவதற்காக வேறு மனம் செஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்ததால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றும் நோக்கம் கொண்டிருந்தது அப்படின் மேம்படுத்துவதரும் மேம்படுத்துவதரும் அவங்களுடைய நிலைமையை மேம்படுத்துவதிலும் ஆபத்திலிருந்து அவர்களை காப்பதும் வந்து ஒரு நோக்கமாக கொண்டுருதுன்னு பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுல வந்து முதல் முறையாக திருமண வயது சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சில இந்த பாக்ஸ் போட்டு சில தகவல் இருக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் வந்து முதல் முறையாக திருமண வயது சட்டம் இதை வந்து ஈஸ்வர சாகர் தான் அதையும் கொண்டு வர்றார் ஏற்கனவே வந்து இப்போ இங்கே பார்த்தோம் என்ன பார்த்தோம் விதவைகள் மறுமண சட்டத்தை கொண்டு வர்றதில் முக்கிய பங்காற்றினார் அவரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தின் காரணமாக இந்த விதவிகளுடைய மறுமண சட்டத்தையும் கொண்டு வராங்க ஸோ அதே அவருடைய முயற்சியின் காரணமாக திருமண வயது சட்டத்தையும் கொண்டு வராங்க இந்த திருமண வயது சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ திருமணத்திற்கு வயது நிர்ணயிக்கப்பட்ட வயது என்னங்க இந்து இந்த ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் திருமணத்திற்காக பெண்களுக்கு குறைந்தபட்சம் நிர்ணயிக்கப்பட்ட வயது வந்து பத்து வயது அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பனிரெண்டு வயது ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பன்னிரெண்டு வயது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்தில் பதிமூணு வயது ஸோ இது வந்து பார்க்குறோம் ஆயிரத்தி வந்து பத்து வயது பனிரெண்டு வயது பதிமூணு வயது கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி கூறியபடி இது வந்து ஆனால் என்னென்ன என்ன நடக்குது பார்த்திங்கன்னா இந்த காகிதத்தில் மட்டும்தான் இருக்குது இருந்தது நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த பத்து வயது பன்னெண்டு வயது பதிமூணு வயது நடைமுறையில் யாருமே பின்பற்றவில்லை பிரிட்டிஷ் அரசாங்கமும் என்ன பண்ணுதுன்னா அந்த சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை அதை நிறைவேற்றவே அதாவது சட்டமன்றத்தில் அதாவது சட்டம் நிறைவேற்றப்பட்டதோடு வேண்டிய அதை வந்து நடைமுறைப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ வந்து இதில் வந்து இதற்காக என்னப்போ நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா படித்தவர் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் வந்து திருமண வயது ஒப்புதல் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா இந்த அதாவது நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் ஒரு சில படித்த மனிதர்கள் மட்டுமே இதை தெரிஞ்சிருந்தாங்க மற்றதுக்கு இந்த விஷயமே தெரியல அப்படின்றத மாதிரி சொல்லியிருந்தது சொல்லியிருக்கிறாங்க இந்த கமிட்டி வந்து சொல்லுது திருமண வயது ஒப்புதல் கமிட்டி வந்து நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்தவர்கள் மட்டுமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம சமாஜம் அதனை தொடர்ந்து வந்த நம்ம ஈஸ்வர சந்திராசாகரை வந்து பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோவில் முற்பகுதியில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது என்ன பார்த்தோன்னா பத்தொம்பதாம் நூற்றாண்டினுடைய சமூக சீர்திருத்த இயக்கங்களை பற்றி படிக்க ஆரம்பித்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய கல்வியறிவு ஆங்கில கல்வியறிவு பெற்றதால் இந்தியாவில் வந்து சிந்தனைகள் வருது சிந்தனைகள் வந்தாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய பண்பாட்டில் இருக்கக்கூடிய பல நல்ல எண்ணங்களையும் கேடுகட்ட எண்ணங்களையும் வந்து அவங்க வந்து சிந்திக்க தொடங்குறாங்க அதனால் சமூகத்தின் தீமைகளை கட்டுப்படுத்துறதுக்காக இயக்கங்கள் தோன்றியது அந்த இயக்கங்களில் வந்து மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜத்தை எடுத்து நடத்தியவர் ஆரம்பித்தவர் வந்து ராஜா ராம் மோகன் ராய் இது வந்து இந்தியாவில் வந்து முதல் முன்னோடின்னு பார்க்குறோம் அவர் என்னென்ன பணிகள் பண் பண்ணினார் என்னென்ன செயல்கள் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அவருக்கு அப்புறமா ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறமா தேவேந்திரநாத் தாகூர் வருவார் தேவேந்திரநாத் தாகூர் வந்ததுக்கு அப்புறமா கேஸ்வானந்த கேஸ்வா சந்திரசன் பண்ணால் பிரம்ம சமாஜத்தை கொண்டு வருவார் பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது எண்பத்தாறில் வந்து பிளவு வந்துடும் இது வந்து ஆதி சமாஜம் வந்து ஆதி பிரம்ம சமாஜம்னு கொண்டு வருவார் மீண்டும் ஒரு பிளவு வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா அந்த கேஸ்வா சந்திரசன் வந்து தன் மகளுக்கு வந்து வந்து சின்ன வயதிலே வந்து பதி பதினான்கு வயதிலே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர்றது இளவ இந்திய இளவரசருக்கு இளவரசருக்கு அதில் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் மீண்டும் வந்து ஒரு பிளவு வந்து வருது இந்த பிரம்ம சமாஜம் வந்து சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அதாவது இதே வங்காளத்தில் இதே வங்காளத்தில் ஈஸ்வர சந்திர வித்யாசாகரும் வந்து அவரும் ஒரு சீர்திருத்தரவாதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்து மறைநூல்களை வந்து முற்போக்காக கொண்டவைய சொல்லிட்டு அதை பின்பற்றியே வந்து இந்து மதத்தை பின்பற்றியே அவருடைய கொள்கைகள் எல்லாமே இருந்தது விதவைகள் மறுமணத்தை வந்து மிக போராடி அந்த விதவை மறுமண சட்டத்தை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் வந்து சாரி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வர்றாரு மீண்டும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் குழந்தைகளுக்கான இந்த வயது திருமண வயது சட்டத்தை நிறைவேற்றுவதில் வந்து மிக பெங்க பங்காற்றினார் அப்போது வந்து பத்து வயது என்று தீர்மானிக்கப்படுகிறது இது ரொம்ப முக்கியமானதுங்க இப்போ மேற்கொண்டு பார்த்தது எல்லாமே நம்ம வந்து டிஎன்பிசியிலாம் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விகள் ஸோ மற்றுமொரு மீடியாவில் நம்ம மீண்டும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்